கடந்த சட்டமன்ற தேர்தலில் சசிகலா டிடிவி தினகரனை இணைத்துக் கொள்ளுங்கள் என்று அமித்ஷா கூறியும் அதனை நிராகரித்தவர் எடப்பாடி பழனிசாமி என்று முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் கூறியுள்ளார். திண்டுக்கல் தாடிக்கொம்பு சாலையில் உள்ள திருமண மண்டபத்தில் தனது ஆதரவாளர்களுடன் ஓபிஎஸ் ஆலோசனை நடத்தினார். பின்னர் மேடையில் பேசிய அவர், சட்டமன்ற தேர்தலில் பாஜகவுக்கு கூடுதல் 20 சீட் கேட்டு நள்ளிரவு 2 மணி வரை அமித்ஷா பேசியும் அதனை நிராகரித்தவர் இபிஎஸ் எனவும் அந்த அளவிற்கு அவருக்கு ஆணவம் இருந்ததாகவும் தெரிவித்தார். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் டிடி தினகரன், சின்னம்மா, ஓபிஎஸ் இவங்கெல்லாம் இணைஞ்சு போட்டியிட்டா உறுதியாக வந்து நம்ம தேர்தலை ஃபேஸ் பண்ண முடியும், எதிர்த்துன்னு ஃபேஸ் பண்ண முடியும்னு சொன்னார். இவர் அதெல்லாம் முடியாது, சின்னம்மாவை இங்கே சேர்க்க முடியாது, டிடிவி சேர்க்க முடியாது. ஒரு 20 தொகுதி எனக்கு பிஜேபி பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒதுக்க வர தொகுதியில் ஒரு 20 தொகுதி சேர்த்து கொடுங்க, நான் அவங்ககிட்ட பேசிக்கிறேன், நீங்க பேச வேணாம் அப்படின்னாரு. அதையும் உள்ள முடியாது, தர முடியாது. 15 தொகுதிக்கு தரலாமான்னு கேட்டாரு, அதையும் தர முடியாது. 12 தொகுதினால அவங்களை கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டா, இல்ல அதையும் தர முடியாது. 10 தொகுதி கொடுக்கலாமா, இல்லைண்ட. சரி ரைட், நீங்க தொகுதி கொடுக்க வேணாம்ட்டீங்க, ரைட்டு. இபிஎஸ்சின் நடவடிக்கையை பார்த்த அமித்ஷா இரவோடு இரவாக டெல்லி சென்று விட்டதாகவும் ஓபிஎஸ் நினைவு கூர்ந்தார். அவர் சொல்ற ஒரு 10 பேருக்கு வாரியத் தலைவர் கொடுக்கலாமான்னு அமித்ஷா சார் கேட்டார். இல்ல இல்ல, அதெல்லாம் நான் உறுதி சொல்ல முடியாது. இவர் இப்பதான் ஜெயிச்சு வந்து முதலமைச்சர் இருக்க மாதிரி தலைக்கணம் தலைக்கேறி அவர் உடனே இந்த பதில சொன்ன உடனே எந்திரிச்சார், எந்திரிச்சு டெல்லி கிளம்பிட்டார். சார்ட்டர் இத்தனை மணிக்கு, மணி 2 மணி இரவு. மேலும் சசிகலாவுக்கு துரோகம் இழைத்தவர் எடப்பாடி பழனிசாமி என ஓபிஎஸ் விமர்சித்தார். உளுந்தூர்பேட்டை ஆசனூர் சிப்காட் அருகே அடுத்தடுத்து 3 வாகனங்கள் மோதிக்கொண்டன. உளுந்தூர்பேட்டை அருகே அடுத்தடுத்து 3 வாகனங்கள் மோதிக்கொண்ட விபத்தில் தாய் மகள் இருவரும் பரிதாபமாக உயிரிழந்தனர். திண்டுக்கல்லைச் சேர்ந்த அழகுராஜா என்பவர் தனது மனைவி மற்றும் மகளுடன் காரில் சென்னை நோக்கி வந்தார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை ஆசனூர் சிப்காட் அருகே முன்னால் சென்ற சரக்கு லாரியின் பின்பகுதியில் எதிர்பாராத விதமாக கார் மோதியது. அப்போது பின்னால் வந்த தனியார் ஆம்னி பேருந்தும் காரின் மீது மோதி சாலையோரம் உள்ள 10 பள்ளத்தில் சாய்ந்தது. இதில் கார் உருக்குலைந்ததில் அழகுராஜாவின் மனைவி மற்றும் மகள் ஆகியோர் உடல் அசுங்கிய நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தனர். விரைந்து வந்த காவல்துறையினர் படுகாயங்களுடன் காரில் சிக்கிக்கொண்ட அழகுராஜாவை மீட்டனர். மேலும் பேருந்தில் பயணம் செய்த 50 பேர் காயமடைந்தனர். அவர்களையும் மீட்டு சிகிச்சைக்காக உளுந்தூர்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அடுத்தடுத்து 3 வாகனங்கள் விபத்தில் சிக்கியதால் சென்னை திருச்சி 4 வழிச்சாலையில் 1 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது. பல்சர் இருசக்கர வாகனத்தின் பெட்ரோல் டேங்கில் பெட்ரோலுக்கு பதிலாக கள்ளச்சாராயத்தை நிரப்பி நூதன முறையில் கடத்திய 2 இளைஞர்களை நாகை மாவட்ட போலீசார் கைது செய்தனர். நாகூர் அடுத்த மேலவாஞ்சூர் அருகே உள்ள முட்டம் சாலையில் போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அந்த வழியாக வந்த 2 பல்சர் இருசக்கர வாகனங்களை சோதனையிட்டதில் சாராய பாக்கெட்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டன. சந்தேகத்தின் அடிப்படையில் பல்சர் பைக்கின் இருக்கைகளை சோதனையிட்ட போது இருக்கையின் அடியில் குடிநீர் பாட்டிலில் பெட்ரோல் நிரப்பப்பட்டிருப்பதும் அதில் பைக்கின் பைப்பை இணைத்து வாகனத்தை இயக்கியதும் கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த வில்லேஜ் விஞ்ஞானிகளிடம் விசாரித்ததில் பெட்ரோல் டேங்கில் பெட்ரோலுக்கு பதிலாக கள்ளச்சாராயத்தை நிரப்பி கடத்தியதை கேட்டு போலீசார் மிரண்டு போயினர். 2 இருசக்கர வாகனத்தில் பெட்ரோல் டேங்கில் தலா 15 லிட்டர் எரிச்சாராயம் இருப்பதும் அதன் மூலம் மேலும் பல லிட்டர் சாராயம் தயாரிக்க முடியும் என்பதும் விசாரணையில் தெரியவந்தது. இதனையடுத்து முருகநாதன், விஜய் ஆகியோரை கைது செய்த போலீசார் 2 வாகனங்களை பறிமுதல் செய்தனர். பிரசித்தி பெற்ற பழனி முருகன் கோவிலில் தைப்பூச திருவிழாவின் நிறைவு நாளில் தெப்ப உற்சவம் வெகு விமரிசையாக நடைபெற்ற காட்சிதான் இது. தைப்பூச திருவிழா கடந்த 19 தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. விழாவின் முக்கிய நிகழ்ச்சிகளான திருக்கல்யாணம் தேரோட்டம் முறையே கடந்த 24-25 ஆகிய தேதிகளில் நடைபெற்றது. இந்த நிலையில் தைப்பூச திருவிழாவின் நிறைவு நாளான நேற்று தெப்ப உற்சவம் நடைபெற்றது. முன்னதாக பெரியநாயகி அம்மன் கோவில் அருகே உள்ள மண்டபத்தில் முத்துக்குமாரசாமி வள்ளி தெய்வானை அழைத்து வரப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. அதனைத் தொடர்ந்து வள்ளி தெய்வானையுடன் முத்துக்குமாரசாமி தெப்பத்தேரில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சி அளித்தார். திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர்.